மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட இன்னைக்கு நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பூங்குழலிக்கு தீவாவோட பாஸ் செப்பல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா பில் செக்ஷன் போறப்போ ஒரு வாட்ச்மேன் கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் நம்ம தேவா. ஓ, இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்களா ஆளு, ஆளை பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டா ஹீரோ வந்து வேக வேகமா அவ கண்டுல படாம கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா வெளியில. இந்த நேரம் யார் அவளை எழுத்துட்டு போறது அப்படின்னு அந்த பாஸ்ங்கிற பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருப்பா. இவ வரதை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம பூங்குழலி கையை பிடிச்சி இழுத்து அப்படியே செவத்துல தள்ளி கிஸ் பண்ணிடுறான் நம்ம தேவா. ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே மெய் மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத அந்த பாஸ் பார்த்துட்டு ஓ, இதுதான் ஆளா அப்படின்னு கேக்குறா. திரும்பியும் வேகமா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இவன் பேசாததை பார்த்துட்டு அந்த பாஸ்ங்கிற பொண்ணு வேகமா போயிடுறா. இப்ப இவன் விலகிடுவோம், என்ன தலைப்புற வா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. உடனே தீவா, இல்ல இல்ல இதெல்லாம் மறந்துடு இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து தரத்துலன்னு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் தேவா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஏதோ சூதாட்டம் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டோன் செலக்ட் பண்ணணுமா, அந்த ஸ்டோனை கட் பண்ணா நடுவில் ரெட் கலர் கோடு இருக்குமா, அப்படி இருந்தா அது அவங்களுக்கு வந்து 1 lakh பணம் கொடுப்பாங்களாம். சோ இந்த மாதிரி ஒரு சூதாட்டம் விளையாண்டு இருக்கப்ப வேகமா நம்ம பூங்குழலி அந்த தாத்தா பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இந்த கல் எல்லாமே ஃபேக், இந்த ஒரு கல்லுல மட்டும்தான் அந்த ரெட் கலர் கோடு இருக்கும், வேணா அறுத்து பாருங்க இதை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த தாத்தா சந்தேகப்படுறாருதான். ஆனாலும் இந்த சின்ன பொண்ணு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றாரு. கரெக்டா அந்த கல்ல அறுக்குறப்போ ரெட் கலர் வந்துருது. இவரு காசை வின் பண்ணிடுறாரு. இப்படி இவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்க டைம் தாத்தாவோட பர்ஸ ஒரு பையன் ஆட்டையை போட்டு போயிருவான் திருட. அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோ போயிடுவான். இந்த நேரம் நம்ம பூங்குழலி தேவா எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடுவா. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க, மிஸ் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் தேவா தேடிட்டு இருப்பான், இந்த பக்கம் அவ தேடிட்டு இருப்பா. இப்ப ஹைட்டா ஒரு டவர் மாதிரி ஒண்ணு பாக்குறா, அது மேல ஏறி நின்னுட்டு தேவா எங்க இருக்கான் அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் நின்று சுத்திட்டு இருக்கதை பாத்துட்டு கீழே இருக்கவங்க எல்லாம் யாரோ மேல நிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறாங்க. ஆளுக்கு எல்லாரும் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இந்த பக்கம் கும்பலா இருக்கு அப்படின்னு அந்த சைடு வந்த தேவா வேகமா மைக்கு வாங்கிட்டு, பூங்குழலி நான் கீழே இருக்கேன், கீழே இறங்கி வா, சேஃபா வா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இவனோட வாய்ஸ் கேட்டதும் வேகமா பூங்குழலியும் அந்த ஹைட்டான கம்பியில இருந்து கீழே இறங்கி வந்துடுறா. கீழே இறங்கி வந்ததும் எல்லாரும் அவளை போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு செகண்ட்ல ஃபேமஸ் ஆகிடுறா. இதை பார்த்துட்டு தேவாக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா கோவத்துல அவகிட்ட காட்டாம கியூட்டா கீழே குனிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம பூங்குழலி ரொம்ப குட்டை, அவன் குனிஞ்சு குனிஞ்சுதான் பேசுவான். இந்த சீன் பார்க்க கியூட்டா இருக்கும். இங்க பாரு, நான் காணும்னா அதே இடத்துல நில்லு, எங்க இருந்தாலும் நான் திரும்ப உன்னை தேடி வந்துருவேன். இப்படி என்ன தேடி நீ எங்கேயும் போகாத, முக்கியமா இது உன்னோட வில்லேஜ் மாதிரி இல்ல, மேலெல்லாம் ஏறக்கூடாது, தடுமாறி கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா அவளுக்கு புரியற மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சலும் அந்த கண்ணாடி போட்ட பையனும் ஒரு ஹோட்டல்ல இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட பேசுறதுக்காக பூங்குழலியே கூட்டிட்டு வருவான். முன்னாடியே சொல்லி வச்சிருப்பான், அவங்க எங்க இருந்து வரேன்னு கேட்டா வில்லேஜ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி பண்ணிருப்பான். இங்க வந்துட்டு வேகமா சாப்பாடு பார்த்தது ஐ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. வழக்கம் போல அந்த கண்ணாடி பையனும் ஏஞ்சலும் கொஸ்டின் கேக்குறாங்க, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு. அந்த பொண்ணு, நம்ம பூங்குழலி வேகமா நான் அந்த குன்றுக்கு கீழ இருந்துதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் படப்படப்படன்னு சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்ததும் தேவாக்கு செம்ம கடுப்பாக்கும். உன்னை என்னன்னு சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் தானே சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்னு செம்ம கடுப்பாகுறான். என்ன பொய் சொல்ல சொல்றியா, என்னால பொய்லாம் சொல்ல முடியாது, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு கோவமா கத்துறா நம்ம பூங்குழலி. இதை பார்த்ததும் டென்ஷன்ல நம்ம ஹீரோ வேகமா போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஏஞ்சலும், அவ சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கா, அவகிட்ட கோபப்பட்டு என்ன பண்ண முடியும், பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம், இல்லைன்னா சீக்கிரமே அவளோட வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்க டைம் அவ ஒரு பெரிய கம்பி மேல ஏறி நின்றுட்டு இருந்தால, அந்த வீடியோ ஃபுல்லா நெட்ல பரவிடுச்சு. இதை பார்த்துட்டு ஏஞ்சலுக்கு பயம் வந்துருது. இதை அப்படியே நம்ம ஹீரோட்ட காட்டவும் ஹீரோக்கு சரியான பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி இப்படி பரவுனா அந்த குன்றுக்கு கீழே இவளோட ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க, குடும்பத்தையே டோட்டலா அழிச்சிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ தேவா ரொம்பவே பயப்படுறான். இப்ப திரும்ப கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பூங்குழலிட்ட வந்து பேசுறான். அவ கியூட்டா சாப்பிட்டுட்டு வாயில எல்லாம் ஒட்டிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இவன் நிஜமாலுமே சின்ன குழந்தை தான், ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்படியே கார்லயே படுத்து தூங்கிடுறா. வேகமா நம்ம பூங்குழலிய அந்த குன்றுகிட்டயே கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அவ தூங்கிட்டு இருக்கிறதையே தூக்கிட்டு போய் அங்க மேல அப்படியே படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க, எங்க
அவளை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த குன்றுகிட்டே விட்டுட்டு வந்துட்டேன், அவள் முழிச்சதும் அவள் வீட்டுக்கு போயிடுவா, அவளுக்கு இங்கே வர தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டதும் ஏஞ்சலுக்கு செம்ம கடுப்பாகுது. ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியை விட்டுட்டு வந்திருக்க, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு வேகமாக கண்ணாடி பையனும் ஏஞ்சலும் வேகமாக அவளை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு அவள் எங்கேயோ தேவாவை தேடி போயிடுறா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி பையனும் ஏஞ்சலும் வந்துடுறாங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, அங்கே காணும் பூச்சி அவள் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தேவாவுக்கு கால் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் அவனுக்கு படப்படப்பு வர ஆரம்பிச்சிருது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் மாத்துக்கட்டுக்கு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, தேவாவை தேடிட்டு ஏதோ ஒரு ட்ரக்கில் ஏறி வந்துடுறா. அவள் கரெக்டாக ஏதோ ஒரு பார் கிட்ட இறக்கி விட்டுறாங்க. அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறா, அவளுக்கு பிடிச்ச சிக்கன்லாம் சூழ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு பார் மாதிரி தெரியுது. அங்கே நிறைய ஆம்பளைங்களாம் உட்காந்துட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன சாப்பிட்றீங்க, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறா. அதில் இருக்க ஒரு மொட்டு பையன், வா வா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் உனக்கு சிக்கன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஏமாத்தி அவளுக்கு நிறைய பீர் வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய சிக்கன்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் வா அந்த இடத்துல சிக்கன் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு போறான். அப்போ அவகிட்ட மிஸ் பிஹேவ் பண்ண பார்க்குறான். இப்போ கரெக்டாக அவளோட தொடக்கிட்ட கையை கொண்டு போவான். இதை பார்த்துட்டு வேகமாக இன்னொரு கை வந்து தடுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம தேவா தான். நம்ம ஹீரோயின் சரியான அற போதையில் இருக்கா, அவளால் நிற்க கூட முடியல. இப்போ அந்த மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஃபைட் பண்ணிட்டு தர தரன்னு அவளை இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். வீட்டுக்கு வந்தோன்னா செம்மையாக திட்டுறான், உனக்கு அறிவே இல்லையா, ஒரு பையன் எங்கே உன்னை கையை வைக்கிறான்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னான் அப்படின்னு இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசுறா. யார் ஃப்ரெண்டு, அடிச்சுனா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியா கோவமாக திட்டுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறான். இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. கொஞ்ச நேரம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆகுறது, இவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த பொண்ணை எப்படி அட்வைஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தெய்வா கோவமாக பேசிட்டு போனனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அவன் கிட்ட பேச பேசுன்னு சொல்லிட்டு மாடிக்கு போறா. ஆனால் நம்ம ஹீரோ கோவத்தில் கதவை திறக்க மாட்டான். இப்போ வேகமாக ஜன்னல்லேருந்து தாவி அவன் மாடியில் இருக்கிறது தெரிஞ்சு மாடிக்கு போறா. நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, அவன் தான் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னான், எனக்கு என்னன்னு தெரியல, நீ எனக்கு சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டாக பேசிகிட்டு இருக்கா. இவ அப்படி கியூட்டாக பேசுறத பார்த்து, நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்தை சொல்லியிருக்கேன்ல, தெரியாதவங்க கிட்ட பேசாத, யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் நீ சாப்பிடக்கூடாது, நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்க, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ இங்கே இருக்க வரையும் என் கூட மட்டும்தான் சேஃபாக இருப்ப, என்னால் உன்னை காயப்படுத்த முடியாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் கியூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், என்கிட்ட நீ பேசுவதானே, இப்படி பேசாமல் போகாத அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம தீவாவும், சரி சரி நான் பேசுகிறேன், ஆனால் அதுக்காக இப்படி மேலெல்லாம் ஏறி வரக்கூடாது, அது உனக்கு சேஃப் இல்லை, தவறுதெல்லாம் கீழே விழுந்துட்டு என்ன ஆகுறது அப்படின்னு பாசமாக பேசிகிட்டு இருக்கான். இவன் பாசமாக எதார்த்தமாக பேசுகிறானா, இல்லை இவன் மனசுக்குள்ளே ஏதாவது காதல்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கான்னு தெரியல, போக போக பார்க்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருப்பான். இதை ஏஞ்சல் பார்க்குறா, ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சோகமாக முழிச்சிட்டே இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் அங்கிள் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக அவர் ஸ்டே பண்ணியிருக்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கூப்பிட்டுருப்பாரு. ஸோ எல்லாருமே போயிருப்பாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கிட்ட இருக்க ஒரு பாக்ஸை ஆட்டை போடுறதுக்காக நம்ம ஹீரோ ஏஞ்சல் அப்புறம் அந்த கண்ணாடி பையன் மூணு பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வர வரேன்னு அடம் பிடிக்கவும் வேற வழி இல்லாமல் அவளையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவ செம்மையா சொதப்பிடுவா பிளான் எல்லாத்தையும். அதனால ஏஞ்சல பத்திரமா பாத்துக்க சொல்லி நம்ம ஹீரோ அவகிட்ட விட்டுட்டு போயிடுவான். விட்டுட்டு போயிட்டு அங்கிளோட ரூம் கிட்ட ரூம்குள்ள போயிட்டு ஏதையோ தேடிக்கிட்டே இருக்கான். என்னத்தை தேடுறான் அப்படின்னு தெரியல. அங்கிள் ஏதோ ரத்னக்கல் வச்சிருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால வேகமா அங்கிள் ரூமை போட்டு தேடிக்கிட்டே இருக்கான். இந்த நேரம் கரெக்டா ஏஞ்சலுக்கு ஏதோ ஒரு கால் வருதுன்னு அவ நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போயிடுவா. இந்த நேரம் எங்க தேவாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தேடிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த ரூம் ஓபன்ல இருக்கவும் ரூம்குள்ள நுழைஞ்சிடுறா. இங்க ஹீரோ உட்காந்துட்டு ஏதோ பாக்ஸ நோண்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு, நீ அங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க, திருட வந்திருக்கியா, அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட போய் திருட பாக்குறியே, நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம தேவாக்கு ரொம்ப பயம் வந்துருது, கத்தத கத்தத நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இதோட எபிசோட் 6 முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 7 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.